நீங்க பேக்கே கேடு கொடுத்துறீங்க. ஏதோ நல்ல எண்ணத்துல நான் சொன்னா நீங்க என்னன்னா பண்றீங்க. ஆமா நல்ல எண்ணத்தை தூக்கிட்டு போய் குப்பையில போடு. இங்க என்ன வந்து உட்கார்ந்துட்டீங்க? ஆட்டிக்கு நீ ஏறி ஆட்டிக்கு நீ ஏந்தின போ. போற. எங்கங்க பாதி Dress வாங்கணும். சாரி சாரிங்க. சாரிங்க சாரிங்க. நான் ஃபுல்லா கூட போடாம வருவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எது? ஏங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஃப்ரீடம் நான் போடாம கூட வருவேன் கழட்டி போட்டு. பாக்கறவன் புடிச்சிட்டா பாக்க போறான். உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? நான் உங்கள் எம் எஸ் சரத்லி. நம்ம நாகை 360ல நம்மோடு சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு கேமராமேன், எடிட்டர் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஆக்டர்ஸ் இப்படி எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். கேமராமேனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வேலையும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் 10 to 17,000 வரையும் சேலரி கொடுக்குறோம். அதுவும் அக்கமடேஷன் எல்லாமே ஃப்ரீ தான். ஒர்க்குக்கேற்ற சேலரி கொடுக்குறோம். இப்போ நம்மளை காண்டாக்ட் பண்ணால் கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரிசியூமை சென்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம். நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அதிகமா நிறைய நல்ல விஷயம் இருக்கு, அதெல்லாம் நீங்க கேக்கலாம். நிறைய நல்ல விஷயம் இருக்கு, அதையும் நீங்க போய் பார்க்கலாம். நிறைய நல்ல விஷயம் அதுலயும் இருக்கு, போய் பார்த்தா தானே தெரியும். எப்ப பாரு ஏதாவது குறிப்பிட்டு பார்த்தா எப்படி தெரியும்? இல்ல அப்படி எங்க நல்ல விஷயம்லாம் எதுவும் தெரியல. நான் பார்த்ததை சொன்னாங்க, வைரலான விஷயத்த மட்டும் சொன்னாங்க. அதை மட்டும் பார்த்தா வீடியோ எப்பலாம் பண்றது இல்ல? பண்றது இல்ல, போறது இல்ல, பிடிக்கல. அதனால புரியல, பிடிக்கல, அதனால போல. பிடிக்கலையா? பிடிக்கலையா தரத்துட்டாங்க? கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் மோசமா இருக்கும், ரொம்ப ரொம்ப பேடா இருக்கு. இல்ல நீங்க அப்படி பேசுறீங்களா இல்ல எடிட்டிங்ல அப்படி போடுறாங்களான்னு தெரியல. இப்போ நீங்க பாப்பீங்களா வீடியோ? அப்போ நீங்க உங்க மேல தானே எல்லாருமே தப்பா இது பண்றீங்க. வைரல் ஆச்சா? மக்களுக்கு பிடிச்சதுனால தானே வைரல் ஆச்சு. உனக்கு பிடிக்கலன்னா நீ பார்க்காத. ஏங்க நான் அது உங்க மோரக்கட்ட வருதுங்க, நான் என்னங்க பண்றது? தள்ளி விட்டுட்டு போ. பிடிக்கல, தள்ளி விட்டாலும் கீழே வருதுங்க. மோரக்கட்ட வருதுங்கற உன் மூஞ்சல நான் இங்க வேற ஒண்ணு வந்து உட்கார சொன்னா ஃபர்ஸ்ட். இது பப்ளிக் பீச், நான் வந்து உட்கார்றேன். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க வந்து அங்க போய் உட்காருங்க. நான் இல்லன்னு தெரியல, யாரு கேட்டது? அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க உட்காராதீங்க. உங்களை பார்த்து நான் ஏகப்பட்ட பேர் கெட்டு போறாங்க தெரியுமா? ஆமா நீங்க தான் பேசுறீங்க பப்ளிக்கா. ஏங்க நீங்க பேசுற நீங்க ஒரு பிரைவேட்டா பேசுங்க. நான் பேசுவேன், உனக்கு என்ன வலிக்குது இப்போ? அப்படி இல்லங்க, உங்க விருப்பம்னா நீங்க தனிப்பட்ட முறையில பேசிக்கலாம். இல்ல உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்டயோ இல்ல யார்ட்டோ நீங்க பேசிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தனியா பேசிக்கலாம். ஒரு சோசியல் மீடியால போடும்போது 10 பேர் பாக்குறாங்களா, ஒரு 100 பேர் பாக்குறாங்க. உங்க வீடியோ 1,000,000 பேர் பாக்குறாங்க தெரியுமா? 10 லட்சம் பேர் பாக்குறாங்க. ஏங்க புடிச்சனால பாக்கலங்க, உங்க மேல வெறுப்புல பாக்குறாங்க எல்லாரும். பேசாதீங்க நானே எடுக்கிறேன்.
Aduh,
காலைல வரும்போது என்ன பண்ணாங்க உங்க பக்கத்து வீட்டு கிளவி மோத்துல முடிச்சிட்டு வந்ததுனால தான் இங்க சரியான ஒரு சண்டைக்காரிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். யார் தெரியல அதுதான். ஆமா 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 பாப்பா இல்ல நீ எனக்கு கூட அனுப்பிச்சு விடுவியா? என்ன மாப்பிள்ள கேவலமா பேசுறான். சுத்தமா ஏங்க என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ ஏங்க நான் பிரச்சனை உங்களுக்கு? நாங்க வந்து இங்க போய் உட்கார்ந்து பேசி அதெல்லாம் இடங்குது அங்கெல்லாம் இடங்குது இங்கெல்லாம் இடங்குது இங்க பாருங்க இப்பெல்லாம் பேச கூடாதுங்க. நீ கூட சொன்ன மாப்பிள்ள வீடியோல தான் அப்படி பேசுவாங்க டீசெண்டா இருப்பாங்க நேர்ல இந்த விட்டு கிளி இந்த கிளி கிளிக்கிறாங்க மாப்பிள்ள என்னங்க இந்த கிளி கிளிக்கிறீங்க நடு ரோட்ல? நீ பேசலாம் காதல கேட்க முடியல. அதுதாங்க காதல கேட்டாங்க எவ்வளவு கேவலமா பேசுறீங்க. எப்படிதான் பெத்து விட்டுரு இப்படியே விட்டுறாங்க பிள்ளை எப்படி வேணா இல்ல அடுத்த வாட்டி உங்களை பீச்சில் பார்த்தேன். இந்த பீச்சை தண்ணி விட்டு கழுவி விடும் இல்ல சாவி நீ ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டேன் ஒன்றும் இல்லை இந்த சேர்ல புடிச்ச சனியெல்லாம் போய் பழைய